சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் விரத முறையில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம். மாலை அணிவிக்கும் நாள் கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று மாலை அணிய வேண்டும். அன்றைய தினம் நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை. அல்லது சபரிமலை செல்லும் தினத்திற்கு முன் 41 நாட்கள் விரதம் கடைபிடிக்கும்படியாக நல்ல நாள் பார்த்து மாலை அணியலாம். மாலை அணியும் முறை 54 அல்லது 108 மணியில் உள்ள துளசி மணி மாலை அல்லது ருத்ராஜ மாலையை பல முறை சபரிமலை சென்று வந்த சாமியார் ஒருவரை குருவாக கொண்டு கோவிலின் முன்பாகவோ அல்லது விளக்கின் முன்பாகவோ அணிய வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள். நாள்தோறும் ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளைகளும் நீராடி பஜனை வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக பிரம்மச்சரிய விரதத்தை கட்டுப்பாடாக கடைபிடிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் 108 சரணங்கள் சொல்லி துளசி, நாட்டு சர்க்கரை, பால் இவற்றுள் ஒன்றை சிறிது வைத்து நைவேத்தியம் செய்து ஐயனை வணங்கி வர வேண்டும். ஐயப்ப விரதத்தின் போது தவிர்க்க வேண்டிய பொருட்கள் மற்றும் காரியங்கள். குடை பிடிப்பது, காலணிகள் உபயோகம் செய்வது, சவரம் செய்து கொள்வது, புலால் உண்பது, பொய்க்களவு, சூதாடுதல், போதை வஸ்துகள் கூடாது. பகல் நேரங்களில் தூங்கக்கூடாது. இரவு நேரத்திலோ படுக்கை விரிக்காமல் தலையணை இல்லாமல் ஒரு சிறு துண்டை மட்டும் விரித்து உறங்க வேண்டும். துக்க காரியங்களில் ஐயப்பன்மாரும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவரும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை அப்படி கலந்து கொள்ள நேரிட்டால் தான் அணிந்த மாலையை குருநாதர் முன்னிலை கழற்றி ஐயப்பன் படத்தில் மாட்டிய பின்னர் தான் கலந்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்த வீட்டிற்கு அல்லது மஞ்சள் நீராட்டி வீட்டிற்கு செல்லக்கூடாது. எருமுடி கட்டும் முறைகள். எருமுடி கட்டும் பூஜையை வீட்டிலோ அல்லது கோயிலோ தான் நடத்த வேண்டும். 2 அறை கொண்ட நீளமான பையொன்றை செய்து அதில் பூஜை சாமான்கள், கற்பூர அபிஷேக நைவேத்திய சாமான்கள், காணிக்கை பணம் இவைகளை முன்கட்டிலும், யாத்திரையின் போது தேவையான உணவு பண்டங்களை பின்கட்டிலும் வைத்து பையை தலையில் எடுத்துச் செல்ல வேண்டும். இதுதான் எருமுடி எனப்படும். நைவேத்தியத்திற்கு பசுவின் நெய்யை உருக்கி ஒரு தேங்காயின் கண்ணை திறந்து இளநீரை எடுத்துவிட்டு அதற்குள் காய்ச்சிய நெய்யை நிரப்பி கார்கினால் இறுக்க மூட வேண்டும். யாத்திரை செல்லும் முறை சாஸ்தா பூஜை அன்னதானம் செய்த பிறகு யாத்திரை புறப்பட வேண்டும். இருமுடி சுமந்து வீட்டை விட்டு புறப்படும் போது எவரிடமும் விடைபெறக்கூடாது, திரும்பியும் பார்க்கக்கூடாது. கண்ணியப்பமார்கள் யாத்திரை புறப்பட்டதிலிருந்து சன்னிதானத்தை அடையும் வரை தானே தலையிலிருந்து எருமுடி கட்டை இறக்கவோ ஏற்றவோ கூடாது. குருநாதர் மூலம் மட்டுமே இறக்க வேண்டும். நண்பர்களே, மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் எனும் ஆங்காரத்தை விட்டொழித்து எவர் ஒருவர் இறைவனை முழுமையாக வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவனின் அருட்காட்சியம் குறைவில்லாமல் கிடைக்கும். படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். நன்றி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்த அழைப்பு பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.